மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே நிலை கொண்டுள்ளது. இரவு அல்லது அதிகாலையில் கரையை கடக்கும் சென்னை வானிலை மையம் தகவல். கொடைக்கானலில் பலத்த மழையிலும் மின்தடையை சரிசெய்த மின்வாரிய ஊழியர்கள் உயிரை பொருட்படுத்தாமல் கடமையாற்றியவர்களுக்கு பாராட்டு குவிகிறது. சிவகங்கை அருகே அபார்ட்மெண்ட் கண்ணாடி விழுந்து விபத்து. பைக்கில் சென்ற ஊராட்சி மன்ற உறுப்பினர் கண்ணாடி துண்டுகள் வெட்டி பலி. மாண்டஸ் புயலால் மதியம் வரை சென்னையிலிருந்து கிளம்பும் 27 விமானங்கள் ரத்து. சென்னைக்கு வரும் விமானங்களை பெங்களூரு ஹைதராபாத்தில் தர இறக்க ஏற்பாடு. புயல் கனமழை பற்றி TNS ஸ்மார்ட் மொபைல் ஆப் மூலம் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். தமிழக அரசு சிறப்பு ஏற்பாடு. மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே 6 மாதத்தில் 3 முறை புதுப்பிக்கப்பட்டும் குண்டும் குழியுமான சாலை மழையால் நாசமானது. டூ வீலர்களில் செல்வோர் சிரமப்படும் அவலம். தூத்துக்குடியில் புயலில் இருந்து படகுகளை பாதுகாக்கும் மீனவர்கள் டிராக்டரில் கயிறு கட்டி இழுத்து சென்று பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்கின்றனர். அரசு உதவ மீனவர்கள் கோரிக்கை. தேனி கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. காஞ்சிபுரத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். சாலையோரத்தில் வசித்த 578 பேர் முகாம்களில் தங்க வைப்பு. வாய்ப்பு கிடைக்கும் கட்சியில் இருப்பவர் கோவை செல்வராஜ். முன்னாள் அமைச்சர் முனுசாமி விமர்சனம். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் லோக்சபா தேர்தலில் வெற்றி கிடைக்கும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்கிறார். வளர்ந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இதா இருக்கும். கடல் அலையில் சிக்கிய VAO மரக்கிளையில் மோதி காயம். கடல் சீற்றத்தை பார்வையிட சென்றபோது சம்பவம். புயலை எதிர்கொள்ள சுகாதார மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் தயாராக உள்ளனர். அமைச்சர்கள் சுப்பிரமணியன் செந்தில் பாலாஜி தகவல். பூண்டி புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகள் திறப்பு. கனமழை எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை. புயல் கரையை கடக்கும்போது ECR வழியாக பஸ்கள் இயக்கப்படாது. தமிழகம் புதுச்சேரி போக்குவரத்து கழகங்கள் அறிவிப்பு. தேனி டு போடிக்கு அகில ரயில் பாதை பணி முடிந்தது. 125 கிலோமீட்டர் வேகத்தில் விரைவு ரயில் இயக்கி சோதனை. புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க 5 கோடி ரூபாயில் கற்கள் கொட்டப்படும். ஆய்வு செய்த முதல்வர் ரங்கசாமி தகவல். கடல் சீற்றத்தால் மெரினாவில் அமைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை சேதம். விரைவில் சீரமைக்கப்படும் என மேயர் பிரியா தகவல். மாண்டஸ் புயலால் கடலூரில் கடல் சீற்றம். 10 அடி உயரம் வரை அலைகள் எழும்புவதால் கடற்கரைக்கு செல்ல மக்களுக்கு தடை. முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்திற்குள் கடல்நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. இந்தியாவில் மேலும் 249 பேருக்கு கோவிட் பாதிப்பு. 6 பேர் பலி, 259 பேர் டிஸ்சார்ஜ். தூத்துக்குடியில் 30 அடி தூரம் உள்வாங்கிய கடல். வழக்கத்திற்கு மாறாக அதிக தூரம் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சம். புதுச்சேரியில் கடல் சீற்றத்தால் படகுகள் கடலில் இழுத்து செல்லப்பட்டன. டிராக்டர் மூலம் படகுகளை மீனவர்கள் மீட்டனர். புதுச்சேரியில் கடல் சீற்றம். வீடுகள் அலைகளில் அடித்து செல்லப்பட்டது. விடிய விடிய பெய்த கனமழையால் மூழ்கியது வளசரவாக்கம் ஆற்காடு சாலை. வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிப்பு. கூடலூரில் 2 பேரை கொன்ற மக்ன யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பு. கும்கி யானைகள் உதவியுடன் காட்டில் விடப்பட்டது. சேலத்தில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி விழிப்புணர்வு பேரணி. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. உதயநிதி ரசிகர் மன்ற துணைத் தலைவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. CCTV காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் புயல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் பேரிடர் மேலாண்மை குழு தயார் நிலையில் உள்ளது. முதல் குழுவில் 40 பேர் இடம்பெற்றுள்ளனர். கல்பாக்கம் கடல் பகுதியில் சீறி பாயும் கடல் அலைகள். மாண்டஸ் புயல் எச்சரிக்கையில் முடங்கி கிடக்கும் மீனவர்கள். மாண்டஸ் புயலால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர கிராமங்களில் அலை வேகமாக எழும்புகிறது. குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக சென்னை திரும்ப வேண்டும். இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தல். சிவகங்கையில் அபார்ட்மெண்ட் கண்ணாடி விழுந்து கவுன்சிலர் பலி, போலீஸ் விசாரணை. கோவை மாவட்ட பேரூராட்சிகளில் பால் விலை உயர்வு முதலான திமுக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் அமைச்சர் அன்பரசன் ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக பேட்டி. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 45 லட்சம் பணம், 259 கிராம் தங்கம் மற்றும் 456 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தன. சத்தியமங்கலம் காட்டில் ஓடை அருகே இறந்து கிடந்த பெண் யானை. யானைகளுக்குள் நடந்த சண்டையில் இறந்ததா என்ற கோணத்தில் விசாரணை. வால்பாறை நகராட்சியில் கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். நகரமன்றம் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என குற்றச்சாட்டு. கோவை மேட்டுப்பாளையத்தில் திருட்டு வாகனங்கள் உடைக்கப்படுவதை தடுக்க 60 கேமராக்கள் அமைப்பு. மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் கேமராக்கள் பயன்பாட்டை துவக்கி வைத்தார். படகுகளை அவரவர் வீடுகளில் முன்னிறுத்தி பாதுகாக்கும் மீனவர்கள். அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை என மீனவ கிராம மக்கள் புலம்பல். கோவை மாவட்டம் சூலூர் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 32 பவுன் நகை மற்றும் ரொக்கப்பணம் மீட்பு.